ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பாலக்காடு ஹைவேல தான் இருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு டாக் வந்து பார்த்தீங்கன்னா காரில் அடிபட்டுருச்சு. இப்போ நாங்கள் வண்டி வந்து ஓரமாக விடலான்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு டாக் விழுந்தது. என்னடா நாய் வந்து மேலேருந்து ரோட்டில் கீழே விழுதுன்னு பார்த்தா கார் அடித்த ஃபோர்ஸுக்கு டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 seconds பக்கமாக வந்து ஃப்ளையிங்லே இருந்திருக்கு. ரொம்ப ஹைட்லேருந்து கீழே விழுந்திருக்கு போல். கார் இடித்ததை விட டாக் மேலேருந்து கீழே விழுந்ததுலே பாதி வீடு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு போயிருக்கும். கிட்ட போய் தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு அதுக்கு அடிபட்டிருக்கு, இல்லை உயிரோடு இருக்கா, இல்லை டெத் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்கலாம். டாக் வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது உடம்புல வந்து எந்த அசைவுமே கிடையாது. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது. இது இறந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. இப்போ வந்து இந்த டாகை நான் எடுத்து ஓரமாக போட்டு போகலான்ருக்கேன். அங்கே வண்டியை எதுக்கு இங்கே நிறுத்தணும்னு பார்த்தீங்கன்னா டிரைவரான வந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னார். அதனால தான் வண்டி இங்கே நிறுத்தணும். இப்போ அந்த டாக் வந்து நான் இழுத்துட்டு வந்து நான் ஓரமாக போடலான்ருக்கேன். கண்டிப்பாக யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஓரமாக கூட போட மாட்டாங்க. இங்கே ஹைவேயில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க வரத்துக்குள்ளே இந்த டாகை வந்து ரோடாக அப்படியே சமாதி பண்ணிடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்க, இந்த லாக் பண்ணுறவங்க, லடாக் போகிறவங்க, ஏதோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களாம் இந்த மாதிரி ரோட்டில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்து ஓரமாக மட்டும் போட்டு போங்க. அது தொடர்றதுனால நம்மளுக்கு ஒன்றும் ஆயிராது. அப்புறமேட்டு நம்ம நல்லா சோப்லாம் போட்டு கையை வாஷ் பண்ணிக்கலாம். டாக் பார்த்திங்கன்னா நல்லா சரியான வெயிட்டாக இருக்குங்க, இழுக்கவே முடியல. எதுக்கு இந்த வீடியோவை நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராச்சும் வந்து இந்த மாதிரி அவங்க கண்ணு முன்னாடி நடந்துச்சுன்னா எடுத்து ஓரமாக போட்டுட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து இந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை.